இன்னைக்கு விவசாயத்துல மிகப்பெரிய பாதிப்பு விவசாயத்துல சிக்கல் பிரச்சனைனா செலவு கூடிட்டே போற விஷயம் தான் பெரிய விஷயம். அந்த செலவு கூடிட்டே போற விஷயத்துக்கு அடிப்படை காரணமே ரசாயன உரங்களும் பூச்சிக்கொல்லி விவசாயம் தான். தொழிலாளர்கள் சம்பளம் கூடுறதுங்கிற ஒரு வேற விஷயம். அது நீ காலச்சூழ்நிலைக்கு ஏற்ப அதை செஞ்சாகணும். என்னோட நண்பர் கேட்டாரு, ஒரு இவ்வளோ எவ்வளவு கொடுக்குறது கூலிக்கு இப்படி போயிட்டே இருக்கேன், நான் சொல்லுவேன் 600 ரூபா ஆண்களுக்கு பெண்களுக்கு 400 ரூபா கூலி கொடுக்கணும் அப்படின்னு. என்ன அப்படி சொல்றீங்கன்னா, ஆமா அந்த மாதிரி கொடுக்கணும், நம்மளோட நெல் 1 மூட்டை 6000 வைக்கணும். ஏன் சொல்றேன்னா, ஒரு கல்லூரியில பேராசிரியர் இருக்கிறவங்க 75,000 80,000 சம்பளம் வாங்குறாங்க. இப்படி ஒவ்வொரு நிலையிலையும் ஒவ்வொருத்தரும் சம்பளம் வாங்கும் போது அடிப்படையில் பார்த்தோம்னா விவசாய தொழிலாளர் நல்லா இருக்கணும், அப்போ விவசாயம் நல்லா இருக்கணும் அப்படின்னா இந்த இலவு வரணும் அப்படின்னு நான் சொல்லுவேன். அப்போ அந்த மாதிரி உள்ள சூழ்நிலையில இன்னைக்கு பாரம்பரியங்களை பற்றி பேசணும்னு சொன்னோம்னா, இயற்கை சீற்றங்களை தாங்கி வர்ற விஷயங்களை நம்ம நிறையா பார்க்க வேண்டிய சரி. தண்ணியில் விவசாயத்தில் வந்து செலவு கூட்டிகிட்டே இருக்கிறது போகிறது காரணமே வந்து ரசாயன உரம் மட்டும் இல்லை. இன்னொரு விஷயம் நண்பர்கள் யாராவது சொல்லும்போது கூட பதிவு பண்ணாங்க, கரியாலன்னு சொன்னாங்க தண்ணி செலவு அதிகமாகுதுன்னு சொன்னாங்க. தண்ணி அதிகமாக செலவுறது காரணமே ரசாயன உரங்கள் தான் காரணம். ரசாயன உரங்களில் போடுறதுனால தண்ணியை குடிக்க வேண்டியதாக இருக்குது, தண்ணி அது அதிகமாக எடுத்துக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. இன்றைக்கி நம்மளுடைய பாரம்பரியங்கள்லாம் அப்படி இல்லை. நீங்கள் போய் உழுதுட்டு விதைச்சிட்டு வந்துட்டீங்கன்னா முளைக்கிறதுக்கு மட்டும்தான் தண்ணி கேட்குது. அது முளைச்சிட்டுன்னு வச்சுக்கலாம், 1 மாதம் வரலாம் அப்படியே தாக்கு பிடிச்சிட்டே இருக்கும், தண்ணியே இல்லை, மழையே பெய்யலை அப்படியே இருந்துச்சுன்னா 1 மாதம், அந்த 1 மாதத்தில் ஏதோ பனிப்பொழிவோ ஏதாச்சும் ஒரு மழை பெய்ஞ்சுன்னா மறுபடியும் அது வளர ஆரம்பிச்சிடும். அப்போ அந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கக்கூடியது தான் நெல் பயிர். நெல் என்பது ஏதோ ஒரு தண்ணியே தாங்கி வளர பயிர் இல்லை. நெல் வந்து ஒரு புல் வகையை சேர்ந்தது, நாம் புல்லுக்கு தண்ணி வைக்கிறதில்ல, அது வரப்புலையும் வளரும் எங்கே வளரும் வளரும். அந்த மாதிரி புல்லுவகை சேர்ந்த நெல்லுக்கு தண்ணி தேவையில்லை. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பாரம்பரிய நெல் நடவு செய்யும்போது தெளிக்கும் போது விதைக்கும் போது வரப்பில் வந்துட்டுச்சுக்கலாம், வயலை விட அந்த வரப்பில் இருக்கிற ஒரு பயிர் நல்லாயிருக்கும். ஒரு நெல் விழுறதுக்கு தப்பு தான் 60-70 தூர் அடிக்கும், அது தண்ணியே நிற்க நிற்காது. அந்த ஈரத்தை வச்சுக்கிட்டே வளரக்கூடிய பண்பு வந்து பாரம்பரிய நெல்களுக்கெல்லாம் இருக்கின்ற விஷயத்தை பார்த்துருக்கேன். இன்னும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா, நெல் ரகமே உப்பு தண்ணியில் மட்டுமே வளரக்கூடிய ஓர் நிலத்தில் மட்டுமே வளரக்கூடிய நெல் ரகங்கள் கூட இருக்கின்ற விஷயங்களை பார்த்துருக்குறோம். அப்போ தமிழ்நாடு பூரா பார்த்தீங்கன்னா ஒரு கிராமத்துக்கு கிராமத்துக்கு மண் மாறுது. ஒரு கிராமத்திலே பார்த்தீங்கன்னா 2 வகை மண். ஆதிரங்கம் கிராம ஊராட்சி எடுத்துக்கிட்டோம்னா ஒரு பகுதியில் மண் சரியாக இருக்கும், இன்னொரு இருமாட மண், களியும் மண் கலந்ததும் இருக்கும், இன்னும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா களிமண்ணாக இருக்கும். அப்போ இந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலை ஒரு கிராமத்தில் இருக்கும்போது, அப்போ ஒவ்வொரு ஒன்றியம் ஒவ்வொரு மாவட்டம் ஒரு பார்க்கும்போது ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரியான மண் வகை இருக்குது. அப்போ அந்தந்த மண் வகைகளுக்கு ஏற்ப நெல் வகைகளை நம்முடைய முன்னோர்கள் தமிழகத்தில் 10,000 மேற்பட்ட நெல் ரகங்கள் நம்மகிட்ட இருந்திருக்கு. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு குணாசைகளை கொண்ட நெல் ரகமாக இருந்துருக்கு. இது ஒன்றும் வந்து தமிழ்நாடு வேளாண் பல்கலைமாக இருந்தாலும் இந்திய நெல் ஆராய்ச்சி நிலையமாக இருந்தாலும் சரி, குறைந்த நாள் நெல்னு கேட்டிங்கன்னா 90 நாள் தான் வச்சுருக்காங்க. அதுவும் போயிடுச்சு, 90 நாள், அதிகபட்சம் 100-110 நாள். நம்மளோட விவசாயிகள் அதை கண்டுபிடிச்சாங்களா, ஆராய்ச்சி பண்ணலாம், எப்படி பண்ணால் நமக்கு தெரியாது. நம்மகிட்ட நம்மளோட முன்னோர்கள் விட்டுட்டு போன நெல்ல 60 நாளில் விளையக்கூடிய 60 தான் குறுவை, குறுவையிலே 60 நாளில் விளையக்கூடிய நெல். அதை பார்த்தீங்கன்னா அது வந்து கன்னியாகுமரிக்காக உங்கள் நெல், கன்னியாகுமரி மாவட்டத்தில் அந்த மழை சாரல்ல மழை பெய்ய போகிறப்பால அப்படி லேசாக விதைச்சிட்டு வந்துடுவாங்க. 60 நாளில் அந்த முளைச்சத்துலேருந்து 60 நாளில் அறுவடை போயிடுவாங்க. அப்போ தலைஞர் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பள்ளமான பகுதி, ஒட்டுமொத்த டெல்டாவுடைய கடைசி பகுதி, தண்ணி தேங்கி ஒரு அலிமானம் ஏற்படக்கூடிய பகுதியாக இருக்கும். அந்த பகுதியில் வந்தீங்கன்னா பூங்கார்னு ஒரு நெல், சோமு இலங்கைன்னு சொல்லிட்டு ஒரு நண்பர் ஒரு அரசு துறையில் பணிபுரிந்து போய்பட்டுரு. அவர் என்னதுக்கான வந்தனா, வீட்டில் வந்து கூட்டி சுத்தம் பண்ணி தள்ளி போட்டதில் எப்பயே கே கிடந்த நெல், ஒரு நாலஞ்சு நெல் ஒரு வாசலில் முத்தத்தில் முளைச்சி கிடந்திருக்கு. என்ன நெல் முளைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நெல்லை எடுத்துகிட்டு போய் பட்டு நட்டு வச்சாரு, அதுலேருந்து ஒரு 1 கிலோ 1 கிலோ எடுத்தாரு, அதை எடுத்து 2 கிலோ கொடுத்தாரு. அது இன்றைக்கி தமிழ்நாடு பூரா அந்த பூங்கார் நெல் 70 நாளில் தலைஞரில் போட்டிங்கன்னா 70 நாள், 60ஆம் குருவையை கொண்டு போய் கன்னியாகுமரியில் போட்டிங்கன்னா 60 நாள், இதே 60ஆம் குருவையை கொண்டு வந்து திருத்துறைப்பூண்டியில் போட்டு பார்த்தோம்னா ஒரு 10 நாள் 20 நாள் வித்தியாசம். அந்த இடம் விட்டு இடம் மாறும்போது என்ன செய்யணும், நாட்களை கூடுதலில் குறையுது. சில ஊரில் 55 நாளே போக 60ஆம் குருவியாக எடுத்திருக்காங்க, பூங்கார 55 நாளில் எடுத்திருக்காங்க, பூங்கார 105 நாள்லேயும் எடுத்திருக்கிறாங்க. அப்போ இடம் பெயரும்போது ஒரு அந்த வித்தியாசம் மட்டுமே வருதே தவிர எங்கேயும் சாகுபடி செய்ய முடிகிற நிலைப்பாட்டை
இந்த இரண்டு நகரம் குறைந்த வயசில் உள்ளது நெல்றாங்க நமக்கு ஏற்படுத்தி தாக்கத்தை இருக்குது. அதே பார்த்தீங்கன்னா நீ தமிழ்நாட்டில் பிரபலமாக பேசக்கூடிய முக்கியமான நெல், ஆனால் இப்போ கொஞ்சம் மாறி போச்சு. இந்த மாப்பிள்ள தம்பான ஒரு நெல் வந்து பூங்கா கருங்குருவன்னு சொல்லக்கூடிய முக்கியமான நெல். அந்த கருங்குருவன்னு சொன்னோம்னா சித்தா மருத்துவத்துக்கு மூலப்பொருளாக உபப்பொருளாக அதை பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருளாக இன்றைக்கி சித்த மருத்துவத்தில் வச்சுருக்கிறாங்க. அது வந்து 90 நாள் நீ எங்கே கொண்டு போய் தமிழ்நாட்டில் எந்த ஊரில் போட்டாலும் சரி 90 நாள் தான். ஏன்னா ஒரு நாள் ரெண்டு நாள் நம்ம பின்னா பண்ணலாம். அந்த சரியாக விளையக்கூடிய ஒரு நெல்றாக இருக்குது. இன்றைக்கி பார்த்தா அதுதான் மார்க்கெட்டில் மிகப்பெரியது. அது என்ன அந்த நெல்லில் மருத்துவம் மருத்துவம்னு சொன்னோம்னா அந்த நெல்லை வந்து அரைச்சி அரிசி எடுத்து வச்சு கொண்டுது அதை தொடர்ந்து சாப்பிடக்கூடாது. எப்போ சாப்பிட்றோன்னா எப்போ உங்களுக்கு வீட்டில் நோய் ஏற்பட்டு நோய்னா ஒரு ஜுரம் ஒரு தலைவலி ஒரு காய்ச்சல் ஏதோ ஒன்று என்ன பண்ணுதோ அந்த நேரத்தில் ஓய்வு எடுத்துகிட்டு அந்த கஞ்சியை வச்சு இந்த கருங்குருவியோட கஞ்சியை வச்சு குடிச்சிக்கிட்டு ரெண்டு மூணு நாளைக்கு ஒரு ஓய்வு எடுத்தீங்கன்னா எந்த மருத்துவ வசதியும் எந்த வைத்தியமும் சித்தாவளோட எடுக்க வேண்டியதில்லை மூலிகையில் எடுக்க வேண்டியதில்லை. அப்படி ஒரு மாமரந்தான் இருக்கக்கூடிய நெல் அந்த கருங்குருவ நெல். இன்றைக்கு தமிழகத்தில் பூரா அந்த நெல் இருக்குது. புதுக்கோட்டை மாவட்டத்துக்குன்னு பார்த்தோம்னா அது வானம் பார்த்த பூமி, மழை பெஞ்சாதான் அங்கே சாகுபடி நடக்கும். அந்த மாவட்டத்துக்குன்னு உரிய நெல் தான் இந்த பூங்கா மாப்பிளிச்சம்பா. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 160 நாள் சில நம்ம இடத்துல 150 நாள் அறுவடைக்கு வந்துருக்கு. அங்கே 160 நாள் உழுதுட்டு விதைச்சிட்டு வீட்டுக்கு வந்துட்டான்னா அறுவடை தான் போவார், வேறு எந்த வேலையும் அவர் செய்ய மாட்டார். அந்த நெல் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 5 அடி 6 அடி வளரும். அப்போ அந்த நெல் வளரும் போது எந்த ரசாயன உரங்களும் பூச்சிக்கொல்லி விவசாயங்களும் எதுவுமே இல்லாமல் எந்த பூச்சி தாக்குதலும் இல்லாமல் மகசூல் தரக்கூடிய வல்லமை படுத்த ஒரு நெல்லாக இருக்குது. அந்த நெல்லுக்கு வந்து தமிழகத்தில் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு நெல் சிறப்பு சொல்லுவாங்க. கேரளா எடுத்துக்கிட்டிங்கன்னா நவலாம்பாங்க, கர்நாடகா போனால் ராஜமுடியும்பாங்க. ஒவ்வொரு பாரம்பரிய நெல், ஏன்னா அது ராஜாவுக்காக உள்ள நெல், ராஜாவுக்காக உற்பத்தி பண்ணி கொடுக்கப்பட்ட நெல் அப்படி அது அந்த நெல்லோட பெருமையாக சொல்லும். அப்படி நமக்கு பெருமையாக தமிழ்நாட்டுக்கு பெருமையாக சொல்ல அப்படின்னு அந்த மாப்பிள்ளை சம்பா முக்கிய இடத்த தமிழ்நாட்டில் புதுக்கோட்டையில் உள்ள நெல். இன்றைக்கும் தமிழகத்தில் எல்லா பகுதியிலையுமே அந்த நெல்லை சாகுபடி சொல்கிற நெல் பண்ணியிருக்கிறோம். பொதுவாக வந்து நெல் அந்த பொருள் நெல் வகையில் பார்த்தீங்கன்னா நெல் கம்மியாக இருந்தாலும் வைக்கோல் அதிகமாக கொடுக்கும். வைக்கோல் இருக்குன்னா நம்ம கால்நடைக்கு வேணும். அப்படிங்கிறதுனால நம்ம பார்வையில் கால்நடைக்கு கொடுக்கும் உணவு வேணும், நமக்கும் உணவு வேணும். இன்னொரு விஷயம் உங்கள் கூடுதலாக சொன்னால் ஐயா சொன்னாங்க தான் அதை சொல்ல முடியும். ஐயா சொல்கிற போல முடியும் அடி காட்டில் நடு மாட்டில் நுனி வீட்டில் பாரு மூணு இடத்துக்கும் உணவு கொடுக்கணும் பாரு. மண்ணுக்கும் உணவு கொடுக்கணும், கால்நடைக்கும் உணவு கொடுக்கணும், நமக்கும் உணவு வேணும். மண்ணுக்கு உணவு வேணும்னா நமக்கு தேவையில்லை அடியில் உள்ள அடி தாள் நமக்கு தேவையில்லை. ஒரு குறிப்பிட்ட அளவில் அறுவடை பண்ணி கீழே உள்ளதை நம்ம கொடுத்துட்றோம். அது மக்கி மண்ணுக்கான உணவு எடுத்துருது. அதுக்கு மண்ணுக்கு நம்ம உணவு அளிச்சிட்டோம். நடுவில் அறுவடை பண்ணிட்டு வரத அடித்து நெல் எடுத்துக்கிறோம். வைக்கோல் நமக்கு தேவையில்லை, மாட்டுக்கு கொடுத்துட்றோம். மாட்டுக்கு உணவு கொடுத்துட்டோம். திருப்பி அதை வந்து அரிசி ஆக்குறோம். அதில் உள்ள அரிசியும் நம்ம எடுத்துக்கிறோம். அதில் உள்ள உமி தவிடு நமக்கு தேவையில்லை, அதுக்கு மாட்டு கொடுத்துட்றோம். அப்போ எதெல்லாம் வேண்டாமோ அதெல்லாம் நம்ம மாடுகளுக்கும் மண்ணுகளுக்கு கொடுக்குறோம். நமக்கு எதெல்லாம் தேவையோ அதெல்லாம் நமக்கு நிலமும் மாடு நமக்கு கொடுக்குது அப்படிங்கிற விஷயத்த அடிக்கடி அதையா அதை வெளிப்படுத்துவாங்க. அப்போ அந்த மாதிரி இருக்கிற அந்த மாப்பிள்ளை சம்பால இன்றைக்கும் பார்த்தோம்னா அந்த நிகழ்வில் பார்த்தோம்னா நிறைய இடத்துல ஒரு ஒரு பொண்ணு மாப்பிள்ளை பொண்ணுக்கு ஒருத்தருக்கு பொண்ணு கொடுக்கணும்னா அவட திறமை அந்த விஷயங்களை பார்க்குறத விட வீட்டில் எவ்வளோ வைக்கோல் போடுறதுக்கு அந்த வைக்கோல் போடுறதுக்கு ஏற்ப மாடு எவ்வளோ இருக்குது இந்த மாதிரி இருக்கிற இடத்துக்கு தான் அந்த பொண்ணை நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கலாச்சார பண்பாடு இருக்குது. அப்போ தான் நம்ம வீட்டு பொண்ணை போய் கட்டி கொடுத்தா நல்லா மகிழ்ச்சியாக சந்தோஷமாக சிரமம் கலந்து இல்லாமல் திருப்பி இங்கே போச்சுட்டு வராமல் அங்கே இருக்கு அப்படி இந்த மாதிரிலாம் ஒரு நேரத்தில் பார்த்துருக்குறாங்க. இன்றைக்கி என்ன நிலைமைன்னு தெரியும் வேற. ஆனால் இன்னொன்று புதுக்கோட்டையில் என்னென்னா மணமகனுக்கு பொண்ணை கொடுக்கறதுக்கு முன்னாடி மணமகன் இந்த பெண்ணை வைத்து குடும்பம் நடத்துறதுக்கு திறமையானவரா நல்லா ஆரோக்கியமானதா திறமைசாலியாக அப்படி பரிசோதனை செய்திருக்கேன். இளவட்டக்கல்னு நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க. அந்த இளவட்டக்கல்லை தூக்கி பரிசோதனை செய்கிற காமிக்கிற ஒரு நிகழ்வு அந்த புதுக்கோட்டை மாவட்டத்தில் சில திருநெல்வேலி மாவட்டத்தில் கூட இருக்குது. அப்போ அதையெல்லாம் வெற்றி காணுகிற விஷயமாக பார்த்தோம்னா அந்த மாப்பிள்ளைச்சம்பாரிசியுடைய நீராகாரத்தை சாப்பிட்டோம்னா தொடர்ந்து ஒரு 50 நாள் ஒரு 40 நாள் சாப்பிட்டோம்னா எப்படிப்பட்ட கல்லையும் தூக்க முடியும், எப்படிப்பட்ட பலசாலியாகவும் இருக்க முடியும் அப்படிங்கிற உறுதிப்படுத்துகிற நெல் தான் அந்த மாப்பிள்ளைச்சம்பா. அதனால தான் அந்த பேர் வந்திருக்குமோ என்னென்னு தெரியல, ஐயா அந்த விஷயத்தை சொல்லுவான். ஆக இப்படி ஒவ்வொரு நெல்றங்களையும் சொல்லிக்கிட்டே போகிற பார்த்தோன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒவ்வொரு நிலம் அந்த ஒவ்வொரு நிலம் எங்கே இருக்கா ஒவ்வொரு கொண்டான ஒரு நெல்.
ரொம்ப உப்பு தன்மை கொண்ட எவ்வளவு மோசமான இருந்தாலும் மகசூல் தரக்கூடிய நெல் அந்த கல். இப்ப தமிழ்நாடு பூரா எங்கெங்கெல்லாம் உப்பு தண்ணியா போயிட்டு ஓரணலாமா போயிட்டு இதை கொடுங்க அப்படிமா அந்த நெல். இதை விட முக்கியமா வந்து கடலோர பகுதியில பாத்தீங்கன்னா, கடலோர பகுதியில உங்களுக்கு தெரியும் நிறைய இடத்துல மீன் கடலோர பகுதியில பண்ணுவாங்க. அதுல இருந்து ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா வெங்க பார்த்தா ரால் பண்ணைய போட்டு பெரிய மோசமான நிலைக்கு தள்ளிட்டாங்க. ஆனா அந்த ரால் பண்ணையில இன்னைக்கு என்ன தெரியுமா, எவ்வளவு பேருக்கு இல்ல மிகப்பெரிய லாஸ் ஏற்படுத்தி பாதிப்பு ஏற்படுத்தின இடத்துலாம் திருப்பி நெல்லை கொண்டு போன ஒரு சூழ்நிலை வந்துருக்கு. அப்ப அந்த நெல் கடலை ஓரத்துல அந்த கடல் தண்ணி வந்துட்டு இதுக்கு போகும், நம்மளோட தண்ணியும் சேர்ந்து தண்ணியாக போய் சேரும். அப்படி கடலோர பகுதிகளில் சாகுபடி சொல்றதுக்கான நெல்களை கூட நிறைய நெல்களை நம்முடைய விவசாயிகள் உற்பத்தி பண்ணி பல நிலையில வச்சிருக்காங்க. ஆக இயற்கை தாங்குற சூழ்நிலை மட்டுமல்லாமல் இப்படி பல்வேறு விதமான நெல்றங்கள் எல்லாம் இன்னைக்கு இயற்கை ஒத்து சுற்றுச்சூழலை பாதுகாக்கின்ற வகையில ஒவ்வொரு நெல்றங்களும் நம்மகிட்ட இருந்துகிட்டு இருக்கு. இப்படி சொல்லிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயத்த பார்க்கணும்னா, ஒரு நண்பர் வந்து ஃபோன் பண்ணார். என்னன்னு கேட்டேன், சார் உங்களுக்கு நெல் பற்றி நிறைய எழுதிட்டே இருக்கு, நெல்லாம் பார்த்துட்டு இருக்கேன், உங்களை கேள்விப்பட்டிருக்கேன். என்கிட்ட எங்கள் வீட்டில் வந்து ஒரு வீட்டை காலி பண்ணிட்டு நாங்கள் வெளியில் மெட்ராஸ் போகிறதா ரெடி பண்ணியிருக்கோம். அப்போ ஒரு மரப்பெட்டி இருக்கு, அந்த மரப்பெட்டியெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு எடுத்து பார்த்தோம்னா ஒரு பை இருந்துச்சு. அந்த பைக்குள்ள நெல் இருக்கு, என்ன நெல்னு தெரியல, அதை நான் அனுப்பி வைக்கிறேன்னு எதாவது பயன்படுத்திக்க முடியுமா அப்படின்னு கேட்டார். எவ்வளோ நல்லா இருக்குன்னு கேட்டேன். அப்போ அவர் சொன்னார், எனக்கு இப்போ வயசு 44 வயசாகுது, எனக்கு 5 வயசாக இருக்கும்போது உடம்பு உடம்பு சரியில்லைன்னு எங்கள் அம்மா வேண்டிக்கிட்டு மாரியம்மனுக்கு வேண்டிக்கிட்டு ஒரு மஞ்சள் பயிரை கட்டி ஒரு மரப்பட்டியில் போட்டுச்சாங்க. அந்த நெல் அப்படியே இருந்து போச்சு. எங்கள் குடும்பத்தில் தகராறு பண்ணிக்கிட்டு பெரிய பிரச்சனையாக எல்லாத்தையும் எல்லாம் ஒரு பெட்டியில் போட்டு அப்படியே வச்சிட்டோம், அப்படியே இருந்து போச்சு. இப்போ அந்த நெல் இருக்கு, அது முளைக்குமா முளைக்கா எனக்கு தெரியல, ஆனால் அது ஏதோ ஒரு பாரம்பரியம்லாம் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சரி நான் வந்து வாங்கிக்கவா நீ அனுப்புறீங்களா அடுத்த கேள்வி கேட்டேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் கூரியல் அனுப்பினேன். கூரியல் வந்து இங்கே காரப்பட கூட பாதி நெல்லை வச்சுக்கிட்டு பாதி அனுப்புங்க, ஏதாச்சும் எங்கேயா தவறிப்படக்கூடாதுன்ட்டு சொன்னேன். அவர் அனுப்பி விட்டார் பாதியை, மறுபடியும் இன்னொரு பார்த்து இன்னொரு பாதியை அனுப்புனார். அதில் அவர் சொன்னதை சுத்தம் பண்ணி அந்த பஞ்சகவில உப்பு கரைசெல்லாம் போட்டு விதை நேர்த்தி பண்ணி எல்லாம் எடுத்து தேர்னா ஒரு 1.5 கிலோ 1 கிலோ 200 கிராம் என்னமோ அதில் நெல் இருந்துச்சு. சரி இது எப்படியும் பார்ப்போம், முளைக்க வச்சு பார்ப்போன்னு விவசாய நேரத்தில் அதை முளைக்க வச்சு பார்த்தேன். முளைக்க வச்சதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 40% குறையாமல் 50 கீழே அந்த நெல் முளைச்சிச்சு. சரி இப்போ நெல் முளைச்ச நெல்லை எப்படி உற்பத்தி பண்ணி அதை பக்குமா அது எப்படி தெரியும் உங்களுக்கு, ஒரு புதுசாக நம்ம கண்டுபிடிச்சா ஒரு நோய் வாய்ப்பு எப்படி இது பாதுகாப்போம், அந்த மாதிரி அதுக்கு தனி கவனம் செலுத்தி நான் மட்டும் அதை செய்யணும்னு சொல்லி பண்ணி பண்ணி அதை நடந்துட்டு பக்குவமாக எடுத்தேன். அதை எடுத்துலேருந்து பார்த்தா அதுக்கு இப்போ கடலில் எடுத்து பார்த்து அதை ஆராய்ச்சி பண்ணி இந்த பல்வேறு நெல் இருக்கலாம் எங்கே கண்டுபிடிச்சி பார்த்தா அதுக்கு பேர் அந்த நெல் வந்து கிட்டத்தட்ட கைவரச்சம்பா. இந்த கைவரச்சம்பா எங்கே உள்ள நெல்னா வேளாண்மையில் உள்ள நெல் தான். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 44 வயசு 39 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்து வச்ச நெல்லும் முளைக்கும் அப்படிங்கிற விஷயத்த உணர்த்தி இருக்கிறது அந்த கைவரச்சம்பா. அதுக்கு காரணம் கேட்டிங்கன்னா, இன்னைக்கு நம்மளோட விவசாயிகள் வந்து நெல்லை யாரும் வச்சுக்கிறது விதை எடுத்து வச்சுக்கிறது அதெல்லாம் வாங்கிக்கலாம் அப்படின்றது. நம்மளுடைய முன்னோர்கள் கோட்டை கட்டி வச்சுருந்தே காரணம். இன்னைக்கு என்ன சொல்கிறாங்க, கோட்டை கட்டி வச்சோம்னா என்னோட அனுபவத்தை சொல்லலாம், கோட்டை கட்டி வச்சா 5 வருஷத்துக்கு அந்த நிலவு நெல் வந்து முளைப்பு திறன் சரியாகவே இருக்கும், மாற்றமே இல்லை. நம்ம பண்ணையில் அந்த வேலை தான் பார்க்குறோம். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா எங்கள் பண்ணையில் கோட்டை கட்டிக்கிட்டுருக்காங்க, கோட்டை கட்டி வச்சுருக்கோம். கோட்டை கட்டுற நோக்கமே வந்து நெல்லை பாதுகாக்கணும், விதையை பாதுகாக்கணுங்கிறோம். ஆக இந்த மாதிரி சொல்லக்கூடிய நெல்றங்கள்லாம் இன்றைக்கி இந்த கைவரச்சம்பான்னு சொன்னால் மிக மிக அற்புதமான ஒரு நெல்றகமாக இன்றைக்கி பார்க்கக்கூடிய நெல்லாக இன்றைக்கி இருந்துகிட்டு இருக்கு. இப்படி சொல்லிக்கிட்டு போகிற வழியில் பார்த்தீங்கன்னா அந்த 60 நாள்லேருந்து 200 நாள் ஒரு நெல் இருக்கிற நெல், கடைசியாக பார்த்தோம்னா 200 நாள் ஒரு நெல், ஒட்டடையான ஒரு நெல். அது 200 நாளில் எத்தனை மாதம் வருது பாருங்கள், 13-18 6 மாதம் 6 மாதமே இதில் ஜூன் மாதமே விதைச்சிட்டு வந்துட வேண்டியது. அது என்ன, நம்ம அது டெல்டா மாடலில் பல இடத்துல என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஊடு கூறுவது 2 நெல்லை சேர்த்து இருக்குது, ஒட்டடையான ஒரு நெல், இல்லை பூங்காறு, இல்லை குடவாளு, இல்லை பூம்பாளு, இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ரகங்களை கலந்து அதை கலந்துனா அது குடிய கலப்பு. எல்லாமே 100 நாள் 100 நாள் 110 நாள் உள்ள நெல், 200 நாள் நெல், ரெண்டையும் கலந்து விதைச்சி விட்டுறது. அப்போ என்ன நடக்கும்னா அந்த 2 நாள் வரும்போது இந்த குறிய கால பயிர் கதிரை வேகமாக வந்துடும், அதோட அந்த நீண்ட கால பயிர் அதுவும் வளர்ந்து வரும். அந்த நெல் வந்து பழத்த உடனே சேர்த்து அறுத்து கொண்டது,
அந்த அறுவடை பண்றதுல நெல்லு ஒரு குறிய கால பயிர் நமக்கு வர்றது மட்டுமல்ல அந்த நீண்ட கால பயிர் அந்த ஒற்றையான சொல்றது கிட்டத்தட்ட 7 அடி 7.5 அடி வளரக்கூடிய நெல் அப்ப அந்த நெல்லுக்கு தோவையை கொஞ்சம் அறுத்து விடணும் அறுத்து விடலாம் சாஞ்சிரும் அதனால அந்த நெல்லையும் பாதுகாத்து அந்த பயிரையும் பாதுகாத்துக்கிறோம் இன்னொரு மகசூலம் எடுக்கிறோம் அப்படிங்கிற விஷயத்துக்காக பண்ணிருக்காங்க நாம பண்ணையில ட்ரையலுக்கு ஒரு 3 வருஷம் மாடலாக போட்டு பார்த்தோம் நல்லாவே வந்துச்சு அதை கூட நம்ம விவசாயி வந்து சொன்னாரு அறுப்பறுத்துட்டு மாட்டை கட்டி விட்டுருங்க மாட்டை விட்டுருங்க நீ ஊடு குருவத்தில் இருக்கிறத ஊடு குருவ நம்ம அறுத்துக்கணும் திரும்பி மாட்டை விட்டு மேய மாடு பிடிச்ச நீ கடைச்சி அடிச்சு தின்னுட்டு அதுக்கு பிறகு பயிர் வந்துச்சுன்னா இன்னும் நல்லாவே இருக்குனாரு அந்த மாதிரி செஞ்சோம் சாதாரணமாக நம்ம அறுத்துட்டோட மாடு தின்னதே நல்லா வளர்ந்துச்சு ஏன்னா மாடு காலை போட்டு மீய்ச்சி அப்படி வேற மீய்ச்சி விட்டதுனால இன்னும் கொஞ்சம் தூர் வெடிச்சு இன்னும் கதில் வந்து நிறையா மகசூல் இருந்துச்சு அப்போ நம்மளோட அறிவு நம்மளோட முன்னோர் அறிவுகளும் எவ்வளோ விஷயமா போற்றி பாதுகாக்கப்பட்டு வந்திருக்கின்றது இன்னைக்கு அது நம்மள்கிட்ட எவ்வளோ விலகி போயிருக்கிற விஷயத்தை பார்க்கும்போது இந்த மாதிரி விஷயமா நம்ம பார்க்குறோம்.